ஆளுநர் ஆளுநருக்கான வேலையை தவித்து மற்ற எல்லா வேலைகளையும் செய்து வருவதாகவும், தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தி வருவதாகவும் இயக்குநர் ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்தார். நீலம் கலாச்சார மையம் சார்பில் தலித் வரலாற்று மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வானம் கலை திருவிழா நடைபெற்றது. இதில் இயக்குநர் மாரி செல்வராஜ், ப. ரஞ்சித் மற்றும் ஷான் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் ப. ரஞ்சித் ஆளுநர் செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் ரோஹிணி திரையரங்கில் நிகழ்ந்த தீண்டாமை சம்பவங்களை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னருடைய வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு அவர் எந்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு கிடைச்ச எந்த என்ன சொல்கிறது அடிப்படையில் பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப கவலை அளிக்குது. தொடர்ந்து இது மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து பொது சமூகத்தில் பேசி பொது சூழலில் பேசி வந்து சர்ச்சையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 45,120 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த ஒரு வார காலமாகவே தங்கம் கடும் விலை உயர்வை கண்டு வந்த நிலையில் நேற்று சவரனுக்கு ₹320 குறைந்து விற்பனையானது. இந்த நிலையில் 2வது நாளாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 45,120 ஒரு கிராம் தங்கம் 5,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 24 கேரட் தங்கம் ஒரு சவரன் 49,056 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை ஒரு கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து கிராம் ₹80.20 ஒரு கிலோ வெள்ளி 80,200 எனவும் விற்பனை செய்யப்படுகிறது.